என் இனிய உறவுகளே, வெல்கம் பேக் ஹாப்பி லைஃப் லைன். இன்றைய இந்த எபிசோடில் எங்கில் அதிகமானோர் இன்று யோசிக்கின்ற, பேசுகின்ற, தேடுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேச விரும்புகின்றேன். அதுதான் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி, சந்தோஷமாக வாழ்வது எப்படி, விரக்தியை அல்லது கவலையை எவ்வாறு போக்கிக் கொள்வது என்ற கேள்விகள் எல்லா தரப்பினர் மத்தியிலும் இன்று எழுப்பப்படுவதை, அதற்கான தீர்வுகளை தேடுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இன்றைய இந்த எபிசோட் உங்களுக்கு இந்த கேள்விக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல டிப்ஸை தரும் என்று நான் நம்புகின்றேன். விரக்தியை போக்கி மகிழ்ச்சியோடு வாழ்வதென்பது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை நாங்கள் எல்லோருமே பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். எனவே நீங்களும் அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு எனது இன்றைய எபிசோடை முழுமையாக பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். மனிதன் என்பவன் அறிவின் ஆதாரத்தோடு எல்லா வேலைகளையும் செய்கின்ற ஒரு படைப்பு என்று சொல்ல முடியும். எனவே நாங்கள் அறிவில்லாமல் எந்த ஒரு வேலையையும் செய்வதில்லை. அது பாடசாலையில் படித்த அறிவாக இருக்கலாம், அனுபவத்தில் பெற்ற அறிவாக இருக்கலாம், எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சிறிய விடயம் முதல் பெரும் விடயங்கள் வரைக்கும் அறிவை அடிப்படையாக வைத்தே நாங்கள் செயல்படுவோம். எனவே அறிவும் ஈடுபாடும் எங்களது வாழ்க்கையின் மகிழ்ச்சியை தீர்மானிக்கின்ற இரண்டு பிரதானமான காரணிகள். நான் கீழே சொல்ல போகின்ற மூன்று விடயங்களிலும் நீங்கள் அறிவையும் முழுமையான ஈடுபாட்டையும் நீங்கள் பெற்று செயல்படுத்துவீர்கள் என்றால் நிச்சயமாக விரக்தி இல்லாமல் சென்று மகிழ்ச்சி வளரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. முதலாவது காரணி வர்க் ஓ ப்ரொஃபஷன். இரண்டாவது காரணி லவ் ஓ ரிலேஷன்ஷிப். மூன்றாவது காரணி பிளே ஓ என்டர்டைன்மெண்ட் என்று சொல்லலாம். எனவே எனது தொழில், எனது உறவுகள், எனது பொழுதுபோக்கு, இந்த மூன்று விடயத்திலும் நாங்கள் எவ்வகையான தெளிவோடும் எவ்வகையான ஈடுபாட்டோடும் வாழ்கிறோம் என்பது எமது மகிழ்ச்சியை வளர்க்கும் அல்லது அளிக்கும் அடிப்படையான மூன்று காரணிகள். உதாரணமாக ஒருவர் வேலை செய்கிறார். அவர் வேலை செய்வதற்கான விளக்கமாக அல்லது நோக்கமாக நான் எல்லோருக்கும் பணி செய்ய வேண்டும், எல்லோரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும், அதற்கூடாக நானும் சந்தோஷம் அடைய வேண்டும், மற்றவர்களுக்கு எல்லோருக்கும் சேவை செய்வதன் ஊடாக எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படுகிறது, எனக்கு பிடித்தமான ஒரு தொழிலை நான் செய்கிறேன், இந்த தொழிலை செய்யும் போதெல்லாம் எனக்குள்ளே ஒரு ஸ்பிரிட், ஒரு எனர்ஜி கூடுகிறது, அதற்காகவே இந்த தொழிலை செய்கிறேன். எப்படி சொல்வார்கள், டூ வாட் யூ லவ், லவ் வாட் யூ டூ. இந்த அடிப்படையிலே நான் எனது பணியை செய்கிறேன் என்றால் நிச்சயமாக வேலையினால் எங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அதை யாரும் நாங்கள் மறுக்க முடியாது. அதேவேளை மற்றவர்களின் வற்புறுத்தலுக்காக, மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக, மற்றவர்களின் எதிர்பார்ப்பை நாசப்படுத்துவதற்காக அல்லது தனது கௌரவத்தை உயர்த்துவதற்காக, சமூக அந்தஸ்துக்காக, இப்படியான காரணிகளுக்காக நாங்கள் தொழில் செய்தால் அது நிச்சயமாக எங்களது சந்தோஷத்தை அதிகப்படுத்தாது, எங்களது விரக்தியை கூட்டும் ஒரு காரணியாக அது மாறும். எனவே இந்த விடயத்திலே நாங்கள் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். இரண்டாவது உறவு. உண்மையில் உறவு என்பது எங்களது மிக முக்கியமான ஒரு பலம். ஆழமான உறவு, நன்றி உணர்வுடன் கூடிய உறவு, உண்மையான உறவு, சுயநலமில்லாத உறவு, எனக்கும் நன்மை மற்றவர்களுக்கும் நன்மை என்ற அடிப்படையிலான உறவு என்பது மகிழ்ச்சியை எங்களுக்குள் அதிகப்படுத்தும். மாறாக சுயநலமான உறவு, என்னை வளர்த்து கொள்வதற்காக நன்றி கட்ட வகையிலே நான் மேற்கொண்டிருக்கின்ற உறவு, இப்படி உறவுகளுக்கு அந்த வரைவிலக்கணத்துக்குள் அடங்காத தகாத உறவுகள் மூலம் நிச்சயமாக எங்களுக்கு மகிழ்ச்சி அதிகப்படுத்த முடியாது, ஃப்ரஸ்ட்ரேஷன் அல்லது விரக்தியை எங்களுக்குள் அதிகமாகும். உண்மையில் இந்த இரண்டு காரணிகளும்
எங்களது வேலையும் எங்களது உறவும் சரியாக அமைந்தால் அதனூடாக மூன்றாவது காரணியான பொழுதுபோக்கு மகிழ்ச்சியானதாகவும் நல்ல நோக்கத்தை கொண்டதாகவும் நிச்சயமாக இருக்கும். இந்த இரண்டிலும் வருகின்ற பலவீனம், இந்த இரண்டிலும் வருகின்ற தெளிவின்மை நிச்சயமாக பொழுதுபோக்கிலும் ஒரு பாரிய தாக்கத்தை, மோசமான விளைவை ஏற்படுத்தும். அதனால்தான் இன்று பொழுதுபோக்கு என்ற வகையிலே போனோடு தொடர்பானவர்கள் போன் எடிக்ஷனுக்குள் செல்கிறார்கள். அதே போன்று போதைப் பொருள் பாவனையோடு தொடர்பு பட்டவர்களாக இருக்கிறார்கள். வேறு வேறு தவறான, மோசமான, ஒழுக்கக்கேடான பொழுதுபோக்குகளில் இன்று அதிகமானவர் ஈடுபடுவதற்கு காரணம், நான் முன்னர் சொன்ன இரண்டிலும் உள்ள பலவீனமும் உண்மையிலே பொழுதுபோக்குகள் உடலையும் உள்ளத்தையும் உற்சாகப்படுத்துவதற்கும் சந்தோஷப்படுத்துவதற்கும் அதை மேலும் மேலும் சக்தி பெறச் செய்வதற்கும் என்ற நோக்கத்தை மறந்ததனால்தான் இன்றைய பொழுதுபோக்குகளால் உண்மையிலேயே எங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஏற்படுவதில்லை. மதிப்புக்குரியவர்களே, எனவே இன்றைய இந்த மூன்று காரணங்களையும் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். வர்க், அதே போன்று எங்களது ரிலேஷன்ஷிப், அதே போன்று எங்களது என்டர்டைன்மெண்ட், இந்த மூன்றையும் நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு உண்மையில் இந்த லாக்டவுன் காலம் என்பது இந்த மூன்றிலும் பாரிய ஒரு பாதிப்பை எங்களிலே ஏற்படுத்தி இருக்கிறது. என்றாலும் நாங்கள் புத்திசாலித்தனமாக சிந்தித்து இந்த மூன்றையும் இந்த காலத்திலும் எவ்வாறு வளர்த்து கொள்ளலாம் என்ற ஒரு புதிய சிந்தனையோடு இந்த மூன்று விடயங்களையும் நாங்கள் பார்த்தால், இந்த மூன்று விடயங்களையும் நாங்கள் ஒழுங்குபடுத்தினால் நிச்சயமாக எங்களுக்குள் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை எவராலும் பறிக்க முடியாது என்ற உண்மையை நாங்கள் விளங்கி செயல்படுவதற்கு இன்றைய இந்த எபிசோட் உங்களுக்கு பயனளிக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு எபிசோடிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் ரமேஷ். நன்றிகள்.